सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां श्री गुरुभ्यो नमः श्री महापरिवाचरणम् अनेवरुक्कुं नमस्कारं। நம் அனைவரது பிரச்சனைகளும் தீர மகாபரிவா தனது பக்தி மூலமா நமக்கு ஒரு எளிய வழிய சொல்லி கொடுத்துருக்கா. நாம இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். பெரியவாளோட பரம பக்தை அவ ஒரு முறை பெரியவாள்கிட்ட போய் கேக்குறா, பெரியவா நான் வாய் நிறைய நிறைய ஸ்லோகம் சொல்றேன் பெரியவா, மத்தியானம் சாப்பிடவே ரொம்ப நேரமாறுது, ஆனா என்னோட பிரச்சனையே தீரலையே பெரியவா, பகவான் கண் திறக்கவே மாட்டேங்கிறாரு, நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும் பெரியவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா. அதுக்கு பெரியவா கேக்குறா, சரி நீ ஸ்லோகம் சொல்றச்சே எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது பெரியவா, நான் குளிக்கிறப்போ சமைக்கிறப்போ துணி துவைக்கிறப்போ இப்படி எல்லா நேரமும் சொல்லிட்டே இருப்பேன் பெரியவா, ஏன்னா எனக்கு எல்லா ஸ்லோகமும் மனப்பாடமா தெரியும், தப்பே வராது அப்படின்றதுனால நான் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன் பெரியவா. சரி நீ கொஞ்ச நாளையானும் போய் சுவாமி முன்னாடி உட்காந்துன்னு சொல்லுவியோ? இல்ல பெரியவா, அதுக்கு நேரமே இருக்காது, அதனால நான் வேலை செய்யற போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். இப்படியே பழக்கமாயிடுது பெரியவா, நீங்களான ஏதான வழி சொல்லுங்களேன். சரி அப்போ நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. கரிகாய் நறுக்குவியோ? ஆமா பெரியவா நறுக்குவேன். அப்ப என்ன பண்ணுவ, என்னெல்லாம் எடுத்துப்ப? அருவாமண, கத்தி, காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு நறுக்குவேன் பெரியவா. சரி சமைக்கணும்னா என்ன பண்ணுவ? அடுப்பு கிட்டதான் போய் பெரியவா சமைப்பேன். சரி குளிக்கணும்னா? குளிக்கணும்னா பாத்ரூமுக்கு போவேன் பெரியவா. சரி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? துவைக்கணும்னா துணி, சோப்பு, பக்கெட்டு எல்லாம் எடுத்துன்னு போய் கொல்ல பக்கமோ இல்ல பாத்ரூம்லயோ போய் எடுத்துன்னு போய் துவைப்பேன் பெரியவா. என்னடா இப்படி ஒன்னொன்னா அவன் கேக்குறானே நினைச்சுக்கிறியா? எனக்கு தெரியுது, இரு உனக்கு பதில் கிடைக்கும் பார், இன்னும் நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. வெளியில கார்ல எல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவேன்? கார்ல போய் ஏறி போவேன் பெரியவா. இப்படி ஒன்னொன்னா பெரியவா கேக்குறா, அந்த அம்மாவும் பதில் சொல்றா. இப்படி எல்லா வேலையும் செய்யறப்போ அதாவது கிட்டக்க போய் செய்யற, ஆனா ஸ்லோகம் சொல்லணும்னா மட்டும் ஏன் சுவாமி கிட்டக்க போய் சித்தனாழி உட்கார்ந்து சொல்ல மாட்டியா? சர்வாந்தர்யாமி தான் அவன், ஆனா பிரச்சனை பெருசுன்னா பக்கத்துல போய் உட்காந்து அனுசரணையா ஸ்ரத்தையா சொன்னா அவன் நிச்சயமா காது கொடுத்து கேப்பான், அவன் அதுக்காக தான் காத்துன்னு இருக்கான். பகவான கொஞ்சம் கூட நினைச்சுக்காம அவனோட ஞாபகமே இல்லாம வெறும் ஸ்லோகத்தை மந்திரத்தை முணுமுணுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு நினைக்கலாமா? ஒரு பூவை பார்த்தா அவனுக்கு வச்சு பாக்கணும், அம்பாளுக்கு வச்சு பாக்கணும் அப்படின்னு ஆசை வரணும். ஒரு புடவைய பார்த்தா ஆஹா இந்த புடவையில அம்பாள் இன்னைக்கு எவ்வளோ அழகா இருந்தா, எப்படி எல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு தியானம் பண்ணாலே அவ கருணை மழைய பொழியறவளாச்சே. சரி ஒன்னு சொல்றேன் கேளு, கல்லை தூக்கி சமுத்திரத்துல போட்டா கல்லு மூழ்கிடுறதா? ஆனா மரத்தால கப்பல் பண்ணி அதுல எத்தனை கல் ஏத்தினாலும் முழுகிறதே இல்லையே. அது ஏன் தெரியுமோ? கவலைகள்லாம் கல்லு மாதிரி, பகவான் தெப்பம் மாதிரி, மனசுன்ற சமுத்திரத்துல பகவான தெப்பமாக்கணும், தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள் தான் பூஜை மந்திரங்கள்லாம். அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்துல இறக்கலாம், சம்சார சாகரத்துல மூழ்கடிக்கப்படாம நாம எளிதுல அவனோட அருளால கரை சேர்ந்துடலாம். இதுல கொஞ்சமும் சந்தேகமே இல்ல, புரிஞ்சுதோ? என்ன இனி கொஞ்ச நேரமானும் போய் பகவான் சன்னதியில போய் உட்காந்து ஸ்லோகம் சொல்லுவியா? அவன் நிச்சயமா உன்னோட பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேப்பான் பாரு, நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ பாரு. இப்படி பெரியவா அந்த அம்மாட்ட சொல்றா, நீ எந்த நேரத்துல வேணா சொல்லலாம், சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ, துணி துவைக்கிறப்போ, குளிக்கிறப்போ, சமைக்கிறப்போ, எந்த நேரம் வேணா சொல்லலாம், ஆனா அதுக்கு கொஞ்ச நேரமான ஒரு 5 நிமிஷமான ஸ்ரத்தையா பகவானோட சன்னதியில பூஜை ரூம்ல போய் உட்காந்து சொல்லு, அதுக்குன்னு தனி பலன் கண்டிப்பா உண்டு. உன்னுடைய கஷ்டங்கள்லாம் அவன் கண்டிப்பா காது கொடுத்து கேப்பான். குழந்தை எல்லாம் அம்மா அப்பாட்ட வந்து சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளும் போய் அந்த பகவான்கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய குறைகள்லாம் தீர்த்து வைப்பான். குழந்தைகளுக்கும் தினமும் 5 நிமிஷமானும் சுவாமிகிட்ட நின்னு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லி கொடுங்கோ, பழக்கப்படுத்துங்கோ, சரியா? நாமளும் இனி தினந்தோறும் பூஜை அறையில பகவான் சன்னதியில சிறிது நேரமானும் உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்றதுக்கு பழகிப்போம். என்னதான் வேலை செய்யற போது ஸ்லோகம் சொன்னாலும் பகவானோட சன்னதியில பூஜை ரூம்ல உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்றதுன்னு பழக்கத்தை வச்சுப்போம். அதுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு விசேஷ பலனுண்டுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. மகா பெரியவா சொன்னபடியே கேட்டு நடக்க நமக்கும் பிரச்சனைகள்லாம் தீரும், கவலைகள்லாம் பறந்தோடும். மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.